ஞானத்திற்கு எத்தனை படிநிலைகளை கடக்கணும்னு கேட்குறீங்க? அதாவது ஆன்மீகம் ஒவ்வொரு படிநிலையாக கடந்து செல்லக்கூடிய ஒன்று கிடையாது. யாராவது ஏதாவது சொல்கிற விஷயத்தை வச்சு இப்படி நினச்சிட்ருக்கீங்க, ஆனால் ஆன்மீகத்திற்கு எந்த படிநிலையிலுமே கிடையாது. ஒன்று, நீங்கள் இருந்தால் ஞானியாக இருக்கணும், இல்லைன்னா அஞ்ஞானியாக இருக்கணும், அவ்வளோதான். ரெண்டில் ஒன்று தான் இருக்க முடியும். இதில் பாதி ஞானி, கால்வாசி ஞானி, இப்படி எந்த ஒரு பிரிவோ எந்த ஒரு படிநிலையோ இதில் கிடையாது. நீங்கள் இப்போ சாதாரணமாக வாழ்ந்துட்டுருக்க வாழ்க்கையில் எல்லாத்தையுமே மற்றவங்களோட கம்பேர் பண்ணியே வாழ்ந்துட்டுருக்கனால ஆன்மீகத்தை இப்படி நினச்சி கேட்குறீங்க, ஆனால் ஆன்மீகத்திற்கும் படிநிலைகளுக்கும் சம்பந்தமே கிடையாது. ஸ்கூல் படிப்பு போன்றது இல்லை ஆன்மீகம். நீங்கள் ஸ்கூல் படிப்பில் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டு, செகண்ட் ஸ்டாண்டர்ட்னு இப்படி ஒவ்வொரு வகுப்பாக மாறி மாறி ப்ளஸ் டூ வரைக்கும் முடித்தா தான் காலேஜ் போக முடியும். ஆனால் ஆன்மீகத்தில் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து டைரக்டாக காலேஜ் போக முடியும். இங்கே உங்கள் தன்மையையும் பக்குவத்தையும் கர்ம சம்பந்தப்பட்ட விஷயத்தையும் சார்ந்தது தான். 15 வயசுலேருந்து 80 வயசு வரைக்கும் தவம் பண்ணி, தியானம் பண்ணி, கடும் சாதனைகள் பண்ணி அந்த ஜீவன் முக்தி நிலையை அடையாதவங்களும் இருக்கிறாங்க. அதே மாதிரி ஆன்மீக பயிற்சியை தொடங்கிய ஒரு 6 மாத காலத்திலேயோ அல்லது 1 வருஷ காலத்திலேயோ அந்த ஜீவன் முக்தி நிலையை அடைஞ்சவங்களும் இருக்கிறாங்க. உங்களுடைய எண்ணம் கடந்து, மனம் கடந்து, அறிவு கடந்து, அதையும் இயக்கும் ஆணவம் கடந்து, உங்களுடைய உணர்வில் நீங்கள் சரியாக நிலை பெற்று இருக்கீங்க அப்படின்னா அதுதான் ஜீவன் முக்தி நிலை, அதுதான் ஞானம் அப்படிங்கிறது. அதற்கு எந்த படிநிலையிலுமே கிடையாது. நீங்கள் புரிந்து கொண்ட விதமும் உங்களுக்கு சொல்லி கொடுக்கப்பட்ட விதமும் அப்படி இருக்குது. ஆன்மீகம் அப்படின்னாலே இப்படி தான் நடக்கணும், இப்படி தான் பேசணும், இப்படி தான் சாப்பிடணும் அப்படின்னு தங்களுக்கு தாங்களே கட்டுப்படுத்தி கொண்டு ஆன்மீகம்ங்கிற பேரில் வாழ்க்கையை தொலைச்சிட்டு அந்த தன்மைக்கு வராதவங்க தான் ரொம்ப பேர் இருக்கிறாங்க. இப்போ உங்களுக்கு ஆன்மீகம்னா என்னன்னே தெரியாமல் இருக்கலாம். இப்போ தான் முத முதல்ல ஆன்மீகம்ங்கிற ஒன்று தெரிஞ்சு பயிற்சிகள் செய்ய ஆரம்பிச்சிருப்பீங்க. அந்த ஆன்மீக பயிற்சிகள் ஆரம்பித்த ஒரு 3 மாத காலத்திலேயே சிறந்த ஆன்மீக அனுபவங்கள்லாம் கிடைக்கப்பட்ட ஒருவராக நீங்கள் இருப்பீங்க. என்ன அப்படின்னா, இதுக்கு இவ்வளோ காலம் ஆகும், இப்படி ஒவ்வொரு படிநிலையாக போகணும் அப்படிங்கிற எந்த ஒரு காலகட்டமோ எதுவுமே இதுக்கு எந்த ஒரு படிநிலையுமே இதுக்கு கிடையாது. அதே மாதிரி உங்களை வழி நடத்துகிறவங்க கஷ்டப்பட்டு தான் இந்த தன்மையை அடைஞ்சாங்க அப்படிங்கிறனால நீங்களும் கஷ்டப்பட்டு தான் அந்த தன்மையை அடையணுமா அப்படின்னா அப்படி இல்லை. இப்போ ஒருத்தர் செல்ஃபோனை கஷ்டப்பட்டு கண்டுபிடிக்கிறார். அதை கண்டுபிடிக்கும் போது மட்டும்தான் அதோட செயல்முறை விளக்கம், எந்த காந்த அலை எதன் மூலம் எப்படி செயல்படுது, அதை எப்படி ரிசீவ் பண்ண வைக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் கஷ்டமாக இருக்குமே தவிர, அதை கண்டுபிடிச்சி பயன்பாட்டு முறைக்கு கொண்டு வந்ததுக்கப்புறம் நீங்கள் கஷ்டப்பட்டு அந்த செல்ஃபோனை கண்டுபிடிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. அந்த செல்ஃபோனை வாங்கி பயன்படுத்தினால் போதுமானது. அவர் பட்ட கஷ்டம் நீங்களும் படணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. செல்ஃபோனை வாங்கினீங்களா, சிம் கார்டை போட்டுனீங்களா, யார்கிட்ட பேசணுமோ பேச போகிறீங்க, அனுபவித்தால் போதுமானது. யார் கண்டுபிடிச்சாங்களோ அவங்க தான் கஷ்டப்பட்டிருப்பாங்களே தவிர, நீங்களும் அதை அவர் பட்ட கஷ்டத்தை படணும்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அது உங்களுடைய அறிவீனம் தானே தவிர இதற்கும் அதற்கும் எந்த சம்பந்தமே இல்லை. நீங்கள் பயன்படுத்தினால் போதுமானது, நீங்கள் அனுபவித்தா போதுமானது. இதே மாதிரி தான் ஆன்மீகமும். ஆன்மீகத்திற்கு எந்த படிநிலையிலுமே கிடையாது. ஒன்று, நீங்கள் ஆன்மீகத்தில் இருக்கலாம், இல்லைன்னா ஆன்மீகத்தில் இல்லாமல் இருக்கலாம். இது ஏதோ ஒரு படியேறி செல்லக்கூடிய ஒரு இடம் கிடையாது, அது ஒரு தன்மை. அந்த தன்மையில் நீங்கள் இருக்கலாம், இல்லைன்னா அந்த தன்மையில் நீங்கள் இல்லாமல் இருக்கலாம். ஒன்று, நீங்கள் ஞானி, இல்லைன்னா அஞ்ஞானி. ஒன்று, நீங்கள் ஆன்மீகவாதி, இல்லைன்னா சாதாரண மனிதன். ஒன்று, நீங்கள் ஜீவன் முக்தன், இல்லைன்னா சாதாரண மனிதனாக இருக்கக்கூடிய ஜீவன். இவ்வளவுதான். அந்த தன்மையும் எங்கேயோ வெளியில் போய் அடையக்கூடிய ஒன்று கிடையாது. அந்த தன்மை உங்களுக்குள்ளே தான் இருக்குது. அந்த தன்மையை நீங்கள் உணர்ந்தால் போதும்.
அதனால் ஆன்மீகம்னா என்னன்னு உணர்ந்து ஜீவன் முக்தனாக ஆகுங்க. இப்போ நீங்கள் சாதாரணமாக வாழ்க்கையை வாழக்கூடிய ஒருத்தராக இருக்கீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கை கொண்டாட்டம் நிறைந்த ஒன்றா இன்பம் நிறைந்த ஒன்றா இருக்க முடியாது. அதே நீங்கள் ஜீவன் முக்தி நிலையிலிருந்து உங்கள் வாழ்க்கையை வாழும்போது உங்களுடைய கண்ணோட்டமும் அதன் தன்மையும் வாழ்வின் அர்த்தமும் வாழ்வை ஒரு வரம் அப்படிங்கிறதும் உங்களுக்கு அப்போ தான் சரியாக தெரியும். அதனால் ஜீவன் முக்தி நிலையில் இருந்து வாழ்க்கையை கொண்டாடுங்க. அதாவது இந்த ஞானத்தை எளிமையாக சொல்லி கொடுக்க வந்தால் அவங்கள இந்த உலகம் விட்டு வைக்காது. அவங்கள தான் இந்த உலகம் பைத்தியம்னு சொல்லும், மனநோயின்னு சொல்லும், முட்டாள்னு சொல்லும், போய் குற்றச்சாட்டு சுமத்தி ஜெயிலுக்கு அனுப்ப பார்க்கும். அதுவும் அந்த ஆன்மீகவாதி பெண்ணாக இருந்தால் விபச்சாரி பட்டம் கட்டி ஒடுக்க பார்க்கும், ஒழிக்க பார்க்கும். அது குருவாக இருந்தால் நீங்கள் அழிக்க பார்க்கலாம், மகானாக இருந்தால் அழிக்க பார்க்கலாம், ஞானியாக இருந்தால் அழிக்க பார்க்கலாம். அதே அந்த இறைசக்தியே ஒரு பெண் ரூபத்தில் வந்து செயல்பட்டால் யாராலையும் எதாலையும் ஒன்றும் பண்ண முடியாது. சொல்கிறவங்க சொல்லிக்கிட்டு அப்படியே அந்த நிலையிலே இருக்க வேண்டியதுதான். ஆனால் இறைசக்தி எதுக்காக வந்ததோ அதோட வேலையை சிறப்பாக செய்து மக்களை கொண்டாட்டமாக வாழ வச்சுட்டு தான் போகும்.